அந்த மாதிரியான முடிவால் தான் ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷும் இப்படி ஒரு முடிவு எடுத்தார்களா? தனுஷ் இயக்க இருக்கும் படத்தின் ஹீரோ குறித்து அறிந்தவர்கள் அந்த டீலிங் பற்றி பேசி வருகின்றனர். ஒரு நடிகராக கோலிவுட்டில் வந்த நடிகர் தனுஷ் பின்னர் தயாரிப்பாளர், பாடலாசிரியர், பாடகர் அவதாரம் எடுத்தார். இதையடுத்து ஒரு சுபயோக சுபதினத்தில் இயக்குனர் அவதாரமும் எடுத்தார். காலம் காலமாக வேட்டி சட்டை போட்டு வந்து மிரட்டிய ராஜ்கிரனுக்கு ஜீன்ஸ் டிஷர்ட் கொடுத்து ஸ்டைலாக்கி அசத்தலாக படத்தை எடுத்திருந்தார் நடிகர் தனுஷ். பவர் பாண்டி படத்தை பார்த்தவர்கள் இது தனுஷ் இயக்கிய முதல் படம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு சிறப்பாக இருந்தது. இந்த நிலையில் அடுத்த திரைப்படத்தை இயக்க தயாராகிவிட்டாராம். தனுஷ் இயக்க இருக்கும் படத்தில் இயக்குனரும் நடிகருமான எச் ஏ சூர்யா, விஷ்ணு விஷால் நடிப்பது உறுதியாகிவிட்டதாம். படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. தனுஷின் மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்க இருக்கும் லால் சலாம் திரைப்படத்திலும் விஷ்ணு விஷால் தான் நடிக்கிறார். ஒரே நேரத்தில் ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் படங்களில் நடிக்க விஷ்ணு விஷாலுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே என்று ரசிகர்கள் பேசி வருகின்றனர். படத்தை இயக்குவதுடன் நடிக்கவும் செய்கிறார் நடிகர் தனுஷ். தனுஷின் வண்டர் பார் பிலிம்ஸ் நிறுவனத்திற்காக ஒரு படத்திற்கு விஷ்ணு விஷாலை இதற்கு முன்பு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். ஆனால் தயாரிப்பு நிறுவனத்தால் லாபம் கிடைக்காமல் நஷ்டம்தான் ஏற்பட்டது. இதனையடுத்து வண்டர் பார் நிறுவனத்தை கைவிட்டார் நடிகர் தனுஷ். அப்பொழுது போடப்பட்ட டீலிங்கை தான் அடுத்துதான் தற்பொழுதுதான் இயக்க இருக்கும் தன் படத்தில் விஷ்ணு விஷாலை நடிக்க வைக்கிறார் தனுஷ் என்று கூறப்படுகிறது. வண்டர் பார் பிலிம்ஸ் டீலிங்கை மனதில் வைத்துதான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் விஷ்ணு விஷாலுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பார் போன்று என்று பேசப்பட்டு வருகிறது. எது எப்படியோ விஷ்ணு விஷாலுக்கு ஜாக்பட்டு தான். தனுஷ் இயக்கும் படம் விஷ்ணு விஷாலின் கேரியரில் முக்கியமான படமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர். பவர் பாண்டியை அடுத்து நான் ருத்ரன் என்ற பட வேலையை தொடங்கியிருக்கிறார் நடிகர் தனுஷ். அந்த படத்தில் எஸ் ஜே சூர்யா, நாகார்ஜுனா, அதிதி ராவ், ஹைதர் அலி உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள். முதற்கட்ட படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் படம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் நான் ருத்ரனின் நடித்த எஸ் ஜே சூர்யாவுக்கு மீண்டும் தன் படத்தில் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் நடிகர் தனுஷ். வெங்கி அட்லூரி இயக்கத்தில் தனுஷ் நடித்திருக்கும் வாத்தி திரைப்படம் பிப்ரவரி 17 ரிலீஸ் ஆக இருக்கிறது. அதன் பிறகு கேப்டன் மில்லர் வரும். கேப்டன் மில்லர் வேலையை முடிந்த பிறகுதான் தன் படத்தை இயக்குவார் என்று சொல்லப்படுகிறது.